சீனியர் அமைச்சர்கள் அப்செட் கனிமொழிக்கு கழுதா கொடுக்கும் ஸ்டாலின் கே என் நேருவுக்கு ஸ்கெச் போட்ட அன்பில் மகேஷ் இனி அமைதியாலாம் இருக்க முடியாது உதயநிதியையும் சபரிசனையும் ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான் என கொந்தளித்து பேசியிருக்கிறார் கனிமொழி ஆமாங்க இன்றைய மூன்றாம் கண் பகுதியில் கனிமொழியை திமுக தலைமைக்கு கொண்டு வர சீனியர் அமைச்சர்கள் செய்யும் திரைமறைவு அரசியலை தான் விரிவாக பேச இருக்கிறோம் உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் சூட்டி எல்லா பொறுப்புகளையும் உதயநிதி வசமே கொடுத்துடலாம் என்ற நினைப்பில் ஸ்டாலின் இருக்கார் இதனால் கனிமொழியும் சபரிசனும் ஏக கடுப்பில் இருப்பதாக சொல்கிறாங்க கருணாநிதியின் மகளாக இருந்தாலும் கூட ஸ்டாலினுக்கு கிடைச்ச அங்கீகாரமும் அரசியல் அதிகாரமும் தனக்கு கிடைக்கலைங்கிற மனக்குறை கனிமொழிக்கு எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்குது ஸ்டாலினுக்கு எதிராக அரசியல் செய்ததற்காக மூக்கா அழகிரியின் நிலை எப்படி இருக்குது என்ற கதை நமக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்குறோம் மூக்கா அழகிரி போலவே ஸ்டாலினை நாமளும் எதிர்த்தா அழகிரிக்கு வந்த நிலமை தான் தனக்கும் வந்துடும் அதனால் தெளிவாக காய் நகர்த்தணும் என்ற முடிவில் இருக்கிறாராம் கனிமொழி இது ஒரு பக்கம் இருந்தாலும் உதயநிதிக்கு அதிகாரம் போயிடக்கூடாது என்பதில் சபரீசனும் கராராக இருக்கிறார் என் டி ராமாராவின் மருமகன்தான் சந்திரபாபு நாயுடு என்பது நமக்கு தெரிந்தது தான் என்டிஆர் குடும்பத்தை ஓரங்கட்டி எப்படி சந்திரபாபு நாயுடு ஆந்திராவின் முதலமைச்சர் ஆனாரோ அதுபோல ஆந்திர அரசியல் ஃபார்முலாவை கையில் எடுத்து தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி குடும்பத்தை ஓரங்கட்டி ஆட்சியை கைப்பற்ற சபரீசன் பிளான் போடுறதா ஊப்பிகளே ஸ்மெல் பண்ணி பேசத் தொடங்கியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலினை ஓரங்கட்ட கனிமொழிக்கும் சார் சபரிசனுக்கும் கடும் போட்டி இருந்தாலும் கூட சீனியர் அமைச்சர்களின் ஆதரவு கனிமொழிக்கு தான் இருக்குன்னு உடன்பிறப்புகள் சொல்கிறாங்க வாரிசு அமைச்சர் உதயநிதியோ மாப்பிளசார் சபரிசனையோ சீனியர் அமைச்சர்களால் கூட முடியலையாம் அதோடு இல்லாமல் சீனியர் அமைச்சர்களை மாப்பிளசார் சபரிசனும் வாரிசு அமைச்சர் உதயநிதியும் நிற்க வச்சியே பேசுறாங்களாம் கொஞ்சம் கூட மரியாதையை கொடுக்காமல் நடத்துகிறதாகவும் புலம்புறாங்க ஆனால் கருணாநிதி போல பல விஷயங்களில் கனிமொழி இருக்கிறதால அவரை கட்சியில் வளர்த்து விட்டால் நமக்கு எதிர்காலம் இருக்கும் என்று சீனிய திமுக அமைச்சர்கள் கணக்கு போடுறாங்க அதாவது ஒரு ஆடியோ ஃபைல் ஸ்டாலின் கிட்ட சிக்கியிருக்குதான் கே என் நேருவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் பேசுகிற ரகசிய ஆடியோவை கேட்டு ஸ்டாலின் ஆடி போயிருக்கிறாராம் இனிமே கே என் நேருவை ஓரங்கட்டியே ஆகணும் என்ற முடிவுக்கு வந்ததால் திருச்சியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கே அதிகாரம் அதிகரிக்கப்பட்டிருக்கு உதயநிதி ரசிகர் மன்றத்தையும் அமைச்சர் பொறுப்பையும் சிறப்பாக செய்கிறதால அவங்க தாத்தா காலத்தில் இருந்தே கருணாநிதி குடும்பத்துக்கு விசுவாசமாக இருக்கிறதாலையும் அன்பில் மகேஷ் பக்கம் காத்தடிக்குது இது கே என் நேருவுக்கு கடுமையான தலைவலியை கொடுத்துருக்குது இனிமே பொறுத்திருக்க முடியாது என்று கனிமொழியை கேஎன் நேரு சந்தித்து பேசியிருக்கிறார் கேஎன் நேருவுக்காக ஸ்டாலினிடம் கனிமொழியும் பேசியிருக்காங்க கனிமொழி இந்த விஷயத்தை எடுத்து பேச ஆரம்பித்த உடனே மூஞ்சில் அடித்த மாதிரி போய் டெல்லியில் மட்டும் கவனம் செலுத்து என்று உதயநிதிக்காக ஸ்டாலின் அவமானப்படுத்தியிருக்கார் அப்செட்டான கனிமொழி கே என் நேருவுக்காக இல்லை என்றாலும் தனது அதிகாரத்தை தக்க வைக்க துணிந்து விட்டார் எல்லா அதிகாரமும் உதயநிதிக்கு போய்விட்டால் கட்சியில் தனக்கு எதிர்காலம் இல்லாமலே போய்விடும் என்று கனிமொழி யோசிக்கிறார் இது மட்டும் இல்லாமல் உதயநிதியின் பிஏ செந்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தால்தான் சீனியர் அமைச்சர்களே உதயநிதியை சந்திக்க முடியுமா அதனால் உதயநிதி மேலே சீனியர் அமைச்சர்களும் கடுப்பில் இருப்பதால் கனிமொழியின் கரத்தை உயர்த்தலாம் என சிஐடி காலனியில் ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க சீனியர் திமுக அமைச்சர்கள் அதனால் விரைவில் திமுக கட்சிக்குள்ள ஒரு பெரிய புயலே வீச காத்திருக்கிறதா உடன்பிறப்புகள் அலறுறாங்க